வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நம்ம தமிழ்நாட்டில் இரண்டு மாவட்டங்களில் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வேலை வாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. அதற்கு பார்த்திங்க அப்படின்னா, மினிமம் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து மேக்ஸிமம் எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அடிஷ்னலாக ஒரு சில தகுதிகள் கொடுத்துருப்பாங்க, அது என்ன அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களுமே இதற்கு எலிஜிபிள் தாங்க. பட் ஆனால் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாவட்டத்தில் தான் இருக்கும். சேலரி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20,000 அப்படிங்கிற அந்த ரேஞ்சிலிருந்து கொடுப்பாங்க. இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம், இதில் கொடுத்துருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாமே பர்மனண்டான போஸ்ட்டு, கண்டிப்பாக நீங்கள் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ மஸ்டா ஷேர் பண்ணி விடுங்க, நிறைய பேர் இதற்கு ட்ரை பண்ணுவாங்க. நம்ம சேனலோட அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பில் தினமும் உங்கள் மாவட்டத்தில் எந்த வேலை வாய்ப்பு அறிவிச்சாலும் நான் உடனுக்குடன் போஸ்ட் பண்ணிவிடுவேன். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸு, ஒரு சில எக்ஸாமுக்கான அப்டேட்ஸ், ஒரு சில முக்கியமான ஸ்கீம்ஸ் பற்றிலாம் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளையும் தெரிஞ்சுக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அறிவிச்சாங்க அப்படின்னா அந்த வேலைகளையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த குரூப் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தாக தாங்க இருக்கும். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். இரண்டு மாவட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க, முதல் மாவட்டம் சென்னை. அப்படி என்ன போஸ்ட் ப்ரோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்கில்டு ஆர்டிசன் அப்படிங்கிற இந்த போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 ட்ரேடு வயசு வந்து கொடுத்துருக்காங்க, மெக்கானிக்கு, எலக்ட்ரீஷியனு, பெயிண்டரு, அதே மாதிரி டயர் மேனு. ஸோ மொத்த வேக்கண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 வேக்கண்ட் இருக்குது எல்லா ட்ரேடுமே சேர்த்து. அதற்கான ரிசர்வேஷன் ஓகேங்களா, அதாவது வகுப்பு வாரி இடஒதுக்கீடுன்னுவோம், அது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் இந்த போஸ்ட் எல்லாமே நிரப்புவாங்க. இதற்கான ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு ஒரு 20,000 அப்படிங்கிற அந்த ரேஞ்சு கிடைக்குங்க பர் மந்த்துக்கு. இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 63,000 வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் எல்லாமே இருக்கும். இதற்கான வயது வரம்பு மினிமம் 18லேருந்து, மேக்ஸிமம் நீங்கள் ஜென்ரலாக இருக்கிறீங்கன்னா 32 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதே நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருக்கிறீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 18லேருந்து 35 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேண்டிடேட்ஸ் ஓகேங்களா, அதாவது எம்பிசி பிசி எல்லாமே ஓபிசிக்கில் தான் வருவீங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 3 வருஷம் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இதற்கான கல்வித் தொகுதி என்ன அப்படின்னா, இதற்கு மினிமம் நீங்கள் 8ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதற்கு அப்ளை பண்ணலாம். இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் ப்ரோ அப்படின்னா, இதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேட் டெஸ்ட் வச்சு தாங்க செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ டேரெக்டாக வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ட்ரேட் டெஸ்ட்டுக்கு நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 400 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஆஃப்லைன் மெத்தடில் தான் நீங்கள் அப்ளை பண்ணோம், அதாவது ஸ்பீடு போஸ்ட்டு அல்லது ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கான அட்ரஸ் பார்த்திங்கன்னா அந்த சீனியர் மேனேஜர் மெயில் மோட்டார் சர்வீசஸ், நம்பர் 37 கிரீம்ஸ் ரோடு, சென்னை அப்படிங்கிற இந்த முகவரி தான். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 19/10/2022, அதாவது இப்போ வரப்போது கரெக்டாக இன்னும் ஒரு 5 நாட்கள் தான் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணோம். எக்ஸாம்பிள் வந்து உங்களோட ஏஜ் ப்ரூஃபாக இருக்கட்டும், இல்லை உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ரூஃபு, உங்களுக்கான டிரைவிங் லைசன்ஸ் ப்ரூஃப் எல்லாமே வந்து ஜெராக்ஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் பேக்கில் அட்டாச் பண்ணி செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி தான் நீங்கள் அனுப்ப போகிறீங்க அந்த சென்னை முகவரிக்கு. அப்படின்னா மதுரை மாவட்டம், மதுரை மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு ஆர்டிசன்ஸ் அப்படிங்கிற இதே போஸ்ட் தான், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 வகையான ட்ரேடு கொடுத்துருக்காங்க. சென்னையில் 4 ட்ரேடு தான் கொடுத்துருந்தாங்க, இங்கே 5 ட்ரேடு கொடுத்துருக்காங்க. மெக்கானிக், எலக்ட்ரீஷியன், பெயிண்டர், வெல்டர், அதே மாதிரி கார்பெண்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு 7 வேக்கண்ட் இருக்குது, அதற்கான ரிசர்வேஷன் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் அதே சேம் தான், வயது வரம்பு எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், கல்வி தகுதி கூட ஒரே மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் அப்ளை பண்ண வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மதுரை மாவட்டத்தில் அப்ளை பண்ணோம். அதே மாதிரி அப்ளை பண்ணுற மெத்தட் எல்லாமே இதற்கும் வந்து சேம் தான், இதற்கும் வந்து ட்ரேட் டெஸ்ட் வச்சு தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டு மதுரை மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் 17/10/2022, இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் சொல்லியிருக்காங்க. கீழே வந்தீங்கன்னா இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா இங்கே அப்ளை பண்ணுங்கள், சென்னை அப்படின்னா அந்த மாவட்டத்தில் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்குதோ நீங்கள் வந்து இதற்கு அப்ளை பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வேலூர் மாவட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சென்னை மாவட்டத்திற்கு அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக் அருகாமையில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே இதற்கு எலிஜிபிள் தான், பட் போஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாவட்டம் தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மனண்டான ஜாபுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஏதாவது டவுட் இருக்குதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கேளுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.